ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. இந்தியன் 3 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு சொல்றாங்க. இல்ல நிச்சயமா அது எதுவுமே வதந்தி கிடையாது. இந்தியன் 3 வரப்போகிறது, அதுல மாற்றம் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் 5:45 மணி நேரம் ஃபைனல் ஃபுட்டேஜ் அவங்க வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கு தேவை வந்து அதிகபட்சம் 2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் என்ன கூட ஒரு 2.5 மணி நேரத்தை நீங்கள் திக்க குப்பையில் போட்டுற முடியாது. ஏன்னா அதற்கான பொருட்செலவுங்கிறது பல கோடி ரூபா. அப்போ இதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா இதை 2 பாகமாக நம்ம எடுக்கலான்னு பிளான் பண்ணி இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 ஸோ 2 பாகங்கள் வரப்போகுது. அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் 3-உடைய ஃபைனல் வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 நாளைக்கே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த காப்பி ரெடியாக இருக்குது. ஆனால் இந்தியன் 2 வந்து சில காட்சிகள் குறையுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 மணி நேர காட்சிகள், அதைத்தான் இப்போ ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரலில் அந்த ஃபஸ்ட் பார்ட் இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணுற வேலைகளில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 3 நவம்பர் வந்து கிளிம்ஸ் வரப்போகுது, அதை தொடர்ந்து மற்ற ப்ரொமோஷன்லாம் வரும். படப்பிடிப்பையும் அன்னைக்கே தூங்குறதா ஒரு பிளான் சொன்னாங்க. பட் அதில் வந்து ஒரு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்த நாட்களில் ஒருவேளை தொடங்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மணிரத்னம் படத்தினுடைய அந்த வீடியோ ப்ரோமோ வரப்போகுது. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ கடந்த காலம் ஃபுல்லாக வந்து ரஜினியை பற்றி பேசுகிறோம், விஜயை பற்றி பேசுகிறோம். கமலஹாசன் ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக பிக் பாஸில் பார்க்குறோம், அதை தாண்டி அமைதியாக வந்துட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, அடுத்தது வந்துட்டு கமல் 234 வந்து மணிரத்னம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஹச்சினோத் வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ எப்படி இருக்குது சார் இந்த லைனை பார்க்கும்போது? இல்லை கமல் தெரியுமில்ல உங்களுக்கு வந்து, கமல் வந்து சிறந்த நடிகர், சிறந்த கலைஞர் மட்டும் இல்லை சிறந்த வியாபாரி, அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். கமல் வந்து எப்படி தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேங்கிற அந்த வித்தையை கற்றவர். அதில் பார்த்திங்கன்னா அவர் கை தேர்ந்தவர்னு கூட நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் தொகுத்து வழங்க போகிறார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவர் மீது கடுமையான விமர்சனம். நான் உட்பட இவருடைய புகழுக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் இவர் செய்யலாமா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் கமலுடைய அந்த புகழுக்கே இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய களங்கமாக வரப்போகுது அப்படின்லாம் நம்ம நினச்சோம். ஏன்னா மக்களுடைய பார்வையில் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்தே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா அந்த முதல் சீசன் வந்துச்சுல, அப்போ வந்து எங்களுடைய வலைப்பேச்சில் பிக்பாஸ் பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பண்ணணும், அதை நான் தொடர்ந்து நான் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அது குறித்த ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணும்போது பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, நேர்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் வந்து பிக்பாஸை பற்றி பேசலாமா, உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், பிக்பாஸை பற்றி நீங்கள் பேசுகிறதான்னு ரொம்ப 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 இது பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மீதே மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருவறுப்பான ஒரு பார்வை இருந்தது. ஆனால் கமல் வந்து அதை பற்றியெல்லாம் கவலையே படல. அவருக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி எதிர்காலத்தில் இவ்வளோ உயரத்துக்கு போகும், இத்தனை கோடி மக்களால் பார்க்கப்படும், அப்புறம் இந்த பிளாட்ஃபார்மை வந்து நம்மளுடைய அரசியலுக்கும் நம்ம பயன்படுத்தணும், நம்மளுடைய திரைப்படங்களுடைய இதுக்கும் பப்ளிசிட்டிக்கும் அதை பயன்படுத்தணும்னு அதை அழகாக யூஸ் பண்ணி இன்றைக்கி 7வது சீசனில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜில் இதே பிக்பாஸ் வருது, ஒவ்வொரு சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே மட்டும் கமல் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்றைக்கு வந்து விஜய், அஜித், சூர்யான இந்த இளம் ஹீரோக்கள் கொடிகட்டி பறக்கிற இந்த நேரத்தில் ஒரு சீனியர் நடிகரான கமல் வந்து அவர்களை விட அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக இன்னும் நிலைத்து நிற்கிறார் அப்படின்னா அந்த கமலுடைய கால்குலேஷன் தான். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் வெறுமனே கமல்ஹாசன்கிற ஒரு நேமுக்காக மக்கள் வரமாட்டாங்க, அந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜ், மணிரத்னம், சங்கர் அப்படின்னு அந்த இயக்குநர்களில் யாரெல்லாம் ஜாம்பவான்களோ அவர்களை வந்து கூட்டணி அமைத்து ரொம்ப அழகாக அவருடைய திரைப்பயணத்தை வந்து திட்டமிட்டிருக்கார். உண்மையிலே ஒரு
பெரிய விஷயம் தான் அது. கண்டிப்பாக இந்தியன் டூவில் லுக்கை பார்த்தோம், அது இல்லாமல் அதை தொடர்ந்து செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் படம் எடுத்துட்டோம், 4 மணி நேரம் படம் இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது, இது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் தெரியல, இந்தியன் 3 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பார்த்து நம்ம வந்து ரொம்ப வியந்த படமாக இந்தியனை சொல்லியிருந்தோம், ஸோ அந்த படம் பார்ட் 2 எடுக்கிறாங்க, ஸோ பழைய மாதிரி இருக்குமா இல்லை பழைய எதிர்பார்ப்பெல்லாம் அது பூர்த்தி பண்ணுமா? இல்லை நிச்சயமாக அது எதுவுமே வதந்தி கிடையாது, இந்தியன் 3 வரப்போகிறது, அதில் மாற்றம் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் 5.75 மணி நேரம் ஃபைனல் ஃபுட்டேஜ் இவங்க வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கு தேவை வந்து அதிகபட்சம் 2.75 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம்னா கூட ஒரு 2.5 மணி நேரத்தை நீங்கள் திக்க குப்பையில் போட்டுற முடியாது, ஏன்னா அதற்கான பொருட்செலவுங்கிறது பல கோடி ரூபா. அப்போ இதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா இதை 2 பாகமாக நம்ம எடுக்கலான்னு பிளான் பண்ணி இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 ஸோ 2 பாகங்கள் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் 3 உடைய ஃபைனல் வெர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 நாளைக்கே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த காப்பி ரெடியாக இருக்குது. ஆனால் இந்தியன் 2 வந்து சில காட்சிகள் குறையுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 மணி நேர காட்சிகள், அதைத்தான் இப்போ ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரலில் அந்த ஃபஸ்ட் பார்ட் இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணுற வேலைகளில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நவம்பர் 3 வந்து ஏதோ ஒரு கிளிம்ஸ் வரப்போகுது, அதை தொடர்ந்து மற்ற ப்ரொமோஷன்லாம் வரும். ஓகே, அவரோட பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு பெரிய அப்டேட் தான் சொல்கிறாங்களே சார், என்ன அப்டேட்டாக இருக்கும்? அப்டேட் என்பது அந்த மணிரத்னம் இயக்கத்தில் இவர் நடிக்க போகிற படம் குறித்து வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ வரப்போகுது, அதை தான் சமீபத்தில் ஷூட் பண்ணாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே எங்களுக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னா அந்த ஹெச்வினோத் படத்தினுடைய படப்பிடிப்பையும் அன்னைக்கே தூங்குறதா ஒரு பிளான் சொன்னாங்க, பட் அதில் வந்து ஒரு மாறுபட்ட தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று கமலுடைய பிறந்தநாள் அப்படின்னால காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவருக்கு ஒரு டைட் ஷெடியூல் இருக்கும், ஏன்னா ஒரு பக்கம் கட்சி மீட்டிங், இன்னொரு பக்கம் ரசிகர்களை சந்திப்பது, மீடியாவை சந்திப்பதுன்ட்டு அவர் ஃபுல் டே அவர் வந்து பயங்கர டைட் ஷெட்யூலில் இருப்பார். அதனால் அன்றைக்கு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லை, அடுத்தடுத்த நாட்களில் ஒரு வேளை தொடங்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மணிரத்னம் படத்தினுடைய அந்த வீடியோ ப்ரோமோ வரப்போகுது. கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து அன்பறிவு மாஸ்டர் வந்துட்டு ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாயகன் படத்தை வந்துட்டு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம், அந்த படம் மாதிரி ஒரு படம் வருமா வருமா அப்படின்ற மாதிரி திரும்பி இணைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதில் வந்து ஃபைட்டு அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி உணர்வுபூர்வமாக படத்தை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அன்பறிவு மாஸ்டர்லாம் உள்ளே வரதுனால விக்ரம் படம் மாதிரி இது ஒரு சண்டை படம் மாதிரி இருக்குமா சார்? நிச்சயமாக ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்னா அந்த ப்ரோமோ வீடியோவே அன்பறிவை கூட வச்சுட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய அந்த முதல் தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறத நீங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு போஸ்டருக்கே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோவை போடும்போது கிட்டத்தட்ட அதையே இன்னும் வந்து பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா அன்பறிவை வைத்து இந்த ப்ரோமோ வீடியோவை கிட்டத்தட்ட அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் தான் கூடவே இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம், கிட்டத்தட்ட படமும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா இதை வச்சு எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இது நாயகன் 2 இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த கதையிலே உங்களுக்கு வந்து வேலுநாயக்கருடைய கேரக்டர் வந்து முடிஞ்சிருச்சு, இறந்துட்டார். இதில் கமல் வேலுநாயக்கர் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் இது வேற ஒரு களத்தில் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.